ஹலோ யூடியூப், திஸ் இஸ் ரோட் பை பிரதர் ரோட். என்னடா நேம் இதுன்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. பைக்கிங்கில் நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு போகிறோம், தெரியாத ஒரு கோர் ரைடர் நம்ம கூட ஜாயின் பண்ணி ஃப்ரெண்டாகிடுவாப்பில், பைக்கிங்கிற ஒரு விஷயம் நம்மளை ஒன்று சேர்த்துறோம். அதாங்க இந்த நேமு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரிலாம் இல்லை, சாலை வழி சகோதரத்துவம் இதுதான் நம்ம கான்செப்ட். நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் ரிலேட்டட் அண்டு பைக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டை விரும்புகிற பர்சனாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, ட்ராவலிங் ஸ்டோரி தாங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரைடு. ரொம்ப இந்த COVID-19 வைரஸ் நம்ம லைஃப்பில் புரட்டி போட்டுருச்சிங்க. இதனால் நிறைய பேரோட லைஃபு காம்ப்ளிகேட் ஆகிருச்சு. வாழ்க்கையை வெறுத்து வீட்லேயே அடைஞ்சு லாக்டவுன் ரிலீஸ் ஆனதும் கிளம்புடா கைப்புள்ளன்னு இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் நம்ம கூட ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜோ அப்புறம் சாம்னு. இவங்க ரெண்டு பேர் காரில் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம என்றைக்குமே பைக்கு தாங்க பிளானை போட்டோம், ஸ்டார்ட் பண்ணலான்னு. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, நைட்டே போயிட்டு சிபிஆரில் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். பார்த்தா இந்த பையன் ஜோ வந்து ட்ரிப்பு வரலன்னு ப்ராங்க் பண்ணி விட்டான். சரி என்னடா நம்ம தனியாக தான் கிளம்புறோன்னு நினச்சிட்டு ஒரே ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா சும்மா சொன்னானா, வரேண்ணா நைட்டு கிளம்பலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டான். பேக் டு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலைல ஏர்லி மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு தூக்கமே வரல, நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன், புரண்டு படுத்தேன், வேலைக்கே ஆகலை. காலையில் கரெக்டாக 4:45 நம்ம ஆள் ஷார்ப்பாக கால் அடிச்சிட்டான். கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ரண்ட்டு வீலு பஞ்சரு, முடிஞ்சுதுரா குமாருன்னு நினச்சேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். வேறு வழி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஊட்டிகிட்டே போயிட்டு தாம்பரம் சானிட்டோரியமில் ஒரு 24 hours ஷாப் ஒரு அண்ணா இருந்தாப்பில், அவர் தான் பஞ்சர் கொஞ்சம் போட்டு ஹெல்ப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாப்ல. ஒரு வழியாக பஞ்சரை போட்டு சென்னையிலிருந்து ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. சும்மா 100 to 120 ரேஞ்சில் ஜிலோவாக க்ரூஸ் பண்ணிவிட்டு அந்த சிபிஆரோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்டு வருங்க. அந்த ட்ரையம்ப் இன்லைன் 3 என்ஜினோட சிம்போனி மியூசிக் அந்த ஃபீல் கொடுக்குங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதாங்க மியூசிக்கு, அந்த சவுண்டே சும்மா ஜிவ்னு பங்கமாக இருக்குங்க. என்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாங் ரைட் போகும்போது தாங்க என்னோடய லைஃப் ப்ராப்ளம் என் மைண்டில் ரன் ஆகும். யோசிப்பேன், இந்த டைமில் தாங்க எனக்கு சொல்யூஷனே கிடைக்கும். என்ன மாதிரி இருக்காதிங்க தயவு செஞ்சு, பைக் ஓட்டும்போது காஷியஸாக இருங்க தலைவா. எங்கேயுமே நிப்பாட்டில், ஸ்ட்ரைட்டாக சேலம் தாங்க. ஸ்ட்ரைட்டாக சேலம் விட்டேன். 12:30 இருக்கும் சேலம் ரீச் ஆகும்போது. பசங்களாம் எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தாங்க. நடுவில் ஆத்தூர்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் ஒரு எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 1/2 hour டிஃப்ரென்ஸில் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க ரீச் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு, நான் 12:30 அப்புறம் தான் ரீச் ஆனேன். சேலம் ரீச் ஆனதும் நம்ம பசங்களை மீட் பண்ணேன். சாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு கிளம்பிட்டாப்புல. நானும் ஜோவும் ஒரு டீ ஷாப் போயிட்டு டீயை போட்டோம். டீயை போட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸ்டார்ட் ஆனதும் அங்கே செக் போஸ்ட்டில் நம்மளை மடக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால் இ பாஸ் அப்ளை பண்ணோம், இ பாஸ் இல்லாமல் ஹில் ஸ்டேஷன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து அதுக்கப்புறம் வந்து கையில் நம்ம கையில் ஒரு ஐடி கார்டு இருந்தது. அந்த ஐடி கார்டு காமிச்சு ஹில்ஸ் ஏறிட்டோம். பட் என்ன ஐடி கார்டுன்னு மட்டும் கேட்காதீங்க தலைவா. இந்த இ பாஸ் தொல்லையிலேருந்து எஸ்கேப் ஆகி ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். ஏற்காடு பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக ப்ளேஸ் ஒன்றும் இல்லைங்க. கிளைமேட்டு டெம்பரேச்சரும் ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி தான். பட் ஒரு வைப் அங்கே இருக்குங்க, அதனாலேயே நமக்கு ஏற்காடுனா ஃபேவரெட்டு. டோரை இறக்கிட்டு வா. ஏற்காடு ரீச் ஆகிட்டு நமக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்டில் லஞ்சை போட்டோங்க. அதுக்கப்புறம் பிளான் பார்த்தீங்கன்னா நானும் ஜோவும் ஏற்காடு சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்குறது தான் பிளானு. இப்போ சாம் சைக்கிளிங் பண்ணணுன்றது ரொம்ப அவருக்கு ஒரு பெரிய ட்ரீம். அதாவது எங்கே போனாலும் சைக்கிளிங், சைக்கிள் வந்து காரில் தூக்கி போட்டு ஹில் ஸ்டேஷனில் சைக்கிள் ஓட்டணுன்றது அவருக்கு ட்ரீம். ஸோ இந்த டைம் வந்து அவர் ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றிட்டாப்புல. அவர் வந்து ஏற்காடு டு சேலம் வந்து கீழே டவுனில் நான் சைக்கிளிங்கில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. ஸோ நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு கீழே இறங்குற மாதிரி பிளான். பங்கமான பிளேஸ் குமாரே. எவ்வளோ கார்? எவ்வளோ கார்? எவ்வளோ? 2 10 ரூபா. எங்கே வியூ பாயிண்ட் இது? இதானா? அந்த பக்கம்ண்ணா? இப்படி போகணுமா? எப்படி இறங்கலாமா? ஆ, சேஞ்ச் இருக்குமா? 100 ரூபா இருக்கு. ஆ, ஆமாம். கீழே இறங்கி அப்படி வந்துடணும்ல? ஆமாம். 50 ரூபா இல்லையாயா? சரி சரி. 40. நான் எண்ணிக்கிறேன், எண்ணிட்டு கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. எப்படிங்க? நான் எண்ணி தரேன், எண்ணி தரேன்.
முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது. ஆ ஆ சரி. சொல்லி கிளம்பிட்டோம் நானும் ஜோவும். ஃபஸ்ட்டு சேர்வராயன் வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கே கிளம்பினோம். அங்கே போய் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். பங்கமா இருக்குடா, ஆனா இதுதான் சூட் ஆகலடா. பரவாயில்ல, அதுதான் உங்களோட ட்ரேட்மார்க் ரோட் வைப்ரது ரோட். நல்லா இருக்கு கிளைமேட். கணக்கில் போயிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுடா, சன் செட்டு பார்த்துட்டு போண்டா, வேற லெவலில் இருக்கும். கீழே இறங்க லேட் ஆயிருக்கும் ஒன்னா, அரை மணி நேரம் அவரு போறதுக்கு லேட் ஆயிடும். சன் செட் அவ்வளோ சூப்பரால இருக்காங்க, போற வழியில பாத்துலாம். சரி ஓகே. அப்படியா தேடி வா 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 வா. ஆ போதும். ஐயோ பார்த்துட்டு போகலாம்டா, பார்த்துட்டு போகலாம்டா. நாளைக்கு ஊட்டியில் கூட பார்க்கலாம். அடுங்க, இதெல்லாம் போஸ்ட்டு தானா? ம், இதெல்லாம் போஸ்ட். அடுத்து பாரு, தாறுமாறாக இருக்கணும் உருட்டு. அப்படி ஏதாவது ஒரு தானே அப்படி பார்த்துட்டு அப்படி போகலாம். சரிவா, இதுக்கு மேலே ஃபாகெலாம் வராதுரா. கிளியர் ஸ்கை. கிளியர் ஸ்கைனாலும் ஃபாக் வரும்னா? டெம்பரேச்சர் அவ்வளோ கம்மியாக இல்லை, ட்ரிசில் கொஞ்சம் இருக்கணுமோ. ஹெட்லைட்டு ஹெட்லைட் நல்லா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு அது டியூ கூட நல்லா இருக்கும்னா. இல்ல இல்ல நல்லா இருக்கு, இது ஓவராலா நல்ல பிரைட்னஸ். ஆமா, போலாம் வா. சரி வா வா.
அப்படியே சன்செட் பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோங்க. ஜோ செம்ம சிபியா தெரியுத மாதிரி இதெல்லாம் போஸ்ட் போடுங்க, ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒன்று விடாம. அடா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரானுங்க சிபியா. 150 செட்டு தெரியுதா? ஓகேவா? மூஞ்சி தெரியட்டும்ண்ணா. ஓகேடா நீ கிளம்பு. இந்த சிட்டி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப். இந்த ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இந்த மாதிரி ட்ரிப்பில் தான் நேச்சரோட க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த மாதிரி வைபு, சன்செட்டு, சன்ரைஸ், ப்யூர் ப்ரீஸ், இந்த பேர்டோட சவுண்டு, இதெல்லாம் வேறு லெவல் வைபுங்க. நம்மளோட எனர்ஜி, நமக்கு எனர்ஜி கொடுக்க வேண்டிய வைபுங்க இதெல்லாமே. மேஜிக்கல் மூமெண்ட், அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியுங்க. Thank you.
இவர்தான் சாம எப்படி இருக்கு போட்டா கீழே வண்டி ஓட்ட தெரிய மாட்டேன்னு இது ஸ்ட்ரீட்டா பாத்துட்டு இருக்கு இது இதுதான் கவர் ஆகுது ஓ பாடி இதுதான் போட செஸ்ட் இதுதான் கரெக்டாக செஸ் போன் தான் கரெக்டாக இருக்கும் செஸ் போன் தான் ப்ரோ வரும் போது ஃபால்ஸ்னால் வேற லெவல் ஒவ்வொரு ஃபால்ஸ் நிறுத்தி அப்படியா வேற லெவலில் அட்வென்ச்சர் பண்ணிக்கிறாரு கூட இதை ஆ நீங்கள் எப்படி போச்சு சன்செட் பாயிண்ட் பார்த்தீங்களா வேற லெவலு ஆ எப்படி வேற லெவலு ஆ அம்மா பார்த்துட்டு தானே இறங்க அதனால தானே இவ்வளோ லேட்டு எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறான் இது கரெக்டாக 550 வந்துக்கிட்டேன் பார்த்தி விஜயன் ஏதோ வருது குரூப் 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 பாருங்க பாருங்க வீடியோ பாருங்க மேல கொஞ்சம் பார்த்துட்டு உருட்டுங்க உருட்டுங்க ஐயோ ப்ரோ அவர் நல்ல ஒரு ப்ரோ பேர் கால் பண்றாங்கள சேலம் ஒரு 7:00 ரீச் ஆனோம். ஆக்சுவலாக சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகிற நெக்ஸ்ட் பிளான். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டிக்குள்ளே ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணோம். அது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏண்டா அப்படி ஓட்டுற கொண்டு சாரி பாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் டே டூவோட ஸ்டோரி பார்க்கலாங்க. வெயிட் பண்ணுங்கள். கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக்கு ஷேரை தட்டி விடுங்க. இது மாதிரி கண்டென்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டதும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தலைவா. பை பை.